الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنب الله إسلام يسور غلب بلوغ المرام إن حديث توب لرند مريج سمند ماه திருமண சட்டம் சம்பந்தமான செய்திகளை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைய வகுப்பிலே ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்ற பொழுது எவ்வாறான குவாலிட்டிஸ்கள் பார்க்கப்பட வேண்டும், அவர்களுடைய அந்த பண்புகளை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே முதலாவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, துன்கஹுல் மராத்துல் அர்பயின், ஒரு பெண்ணை பொறுத்தளவிலே நான்கு பண்புகள் குறித்து அதை வைத்து திருமணம் செய்யப்படும், நான்கு குவாலிட்டிஸை வச்சு அவர்களிடத்திலே பார்க்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. முதலாவது லிமால், அவளுடைய பொருளாதாரம். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற பொழுது பார்க்கப்படுற ஒரு விஷயம் அவளுடைய பொருளாதாரத்தை வைத்து திருமணம் முடிக்கப்படும். ரெண்டாவதாக ரசூல்லா சொல்கிறாங்க, வலி ஹசபிஹா, அந்த ஃபேமிலி ஸ்டேட்டஸ் சம்பாங்க, குடும்பத்துடைய அந்த வம்சத்தை பார்ப்பாங்க, அந்த ஃபேமிலியுடைய ஸ்டேட்டஸ், இதை வைத்தியும் ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவார். மூணாவதாக ரசூல்லா சொல்கிறாங்க, அவளோட பியூட்டி, அழகு, ஜமால், இந்த அழகை வைத்தும் ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவாள். நாலாவதாக அவருடைய ரிலீஜியன் சைட்டில் பார்க்கப்படும், அவருடைய தீன், மார்க்கம். இந்த நான்கு சைடையும் வைத்து தான் ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவாள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லா இறுதியாக சொல்கிறாங்க, ஃபவுஃபர் பிதாத்தி தீன், நீ மார்க்க சைட்டுடையவளை கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு விஷயம் இருக்கிறது, இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வடிவத்தில் கூடுதலாக மோஸ்ட் அதிகமான ஆட்கள் பார்க்குற விஷயம் என்னென்றால் பொருளாதாரத்தை பார்ப்பாங்க, ஆக கூடினால் அழகை பார்ப்பாங்க. அழகு என்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் பொருளாதாரம், ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்பது சமூகத்திலே மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். ஆனால் இஸ்லாம் அதை தப்புன்னு சொல்லவில்லை, ஆனால் அதிலே பார்க்க வேண்டிய மிக முக்கியமானது அந்த பெண்ணிடத்திலே தீன் இருக்கிறதா, தீனும் இருந்து அழகும் இருந்து குடும்ப பாரம்பரியமும் இருந்து அப்படிப்பட்ட ஒரு செல்வமுடையவளாகும் அந்த பெண் இருந்தால் அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான். ஆகவே ஒரு பெண்ணுடைய விஷயத்திலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண விஷயத்திலே நீங்கள் மார்க்கத்தை அளவுகோலாக கொள்ளுங்கள்னு சொன்னார்கள். இந்த ஹதீதை வைத்து நாங்கள் எப்படி வழங்கலாம் என்றால், ஒரு மர்மகனை கூட, ஒரு பெண்ணை நாங்கள் எப்படி மார்க்க சைட்டில் பார்க்குறோமோ அதே போல் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, அடுத்த ஆப்போசிட் சைட்டையும் பார்க்க வேண்டிய, மர்மகட்டையும் நாம் என்ன செய்யணும், அவர்கிட்டையும் தீன் இருக்குதா, நம்ம பார்க்க போன்ற அந்த மணமகன் அவர் மார்க்கத்தோடு உள்ளவரா, அவர் தொழுகையாளியா, நல்ல பெர்ஃபெக்டான கொள்கையில் உள்ளவரா, இது மிக முக்கியமானது. இன்றைக்கு தொழுவாங்க மாஷால் நல்ல குர்ஆன் ஓதுறாரு, ஆனால் அவர் வழிகேடான ஒரு கொள்கையில் இருப்பார், கபுரை வணங்குகின்ற ஒருவராக இருப்பார், அதில் அந்த நம்பிக்கையில் ஊறிப்போன ஒருவராக இருப்பார், ஷிர்க்கை ஊக்குவிக்கக்கூடிய ஒருவராகவும் இருப்பார். இப்படிப்பட்டவர்களை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்ற பொழுது அது பாரிய ஒரு பிரச்சனை கொண்டு போய் சேர்க்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு விஷயத்தை சொல்கிறாங்க, அழகு, பொருளாதாரம், குடும்பம் என்பதெல்லாம் இஸ்லாத்திலே ஒரு பெண்ணும் வாழ்வதற்கான ஒரு அடிப்படையாக அது அமைய முடியாது. ஏனால் பொருளாதாரத்தை வைத்து ஒரு பெண்ணை நாம் திருமணம் முடித்த பொழுது பொருளாதாரம் இல்லாவிட்டால் அங்கே வாழ்க்கை பிரச்சனையாக மாறிடும். அழகை வைத்து நாம் முடிக்கின்ற பொழுது அழகினால் வருகின்ற விபரீதங்களும் வித்தியாசமானதாக இருக்கும், அதிலும் பல பிரச்சனைகள் இருக்கும். வம்சத்தை பார்த்து முடித்து கடைசியிலே அதிலேயே நாங்கள் குலப்பெருமையை பேசி பேசி வாழ்க்கையை நிசைஞ்சு போயிடும். சில கட்டங்களில்
பிரிஞ்சு போகின்ற செட்டாகாத நிலைமைகளையெல்லாம் இன்றைக்கி லைஃப்பில் பார்க்குறோம். ஆகவே நாங்கள் எதுவாக இருந்தாலும் தீனை மையமாக கொள்ளுவோம். இன்னும் ஒரு நோய் இருக்கங்கிட்ட என்னென்றால், வந்தால் வரத்தான், வெளியூரான், இவன் இந்த ஊரை சார்ந்தவன் அல்ல, இவனுடைய குடும்பத்திலே பெண் எடுக்கக்கூடாது. அப்போ இது உண்மையில் ஒரு ஜாஹிலியத்துடைய ஒரு பண்பாடு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜாஹிலியத்தை தான் உடைச்சார்கள். தன்னுடைய காலுக்கீழே போட்டு, அதாவது புதைத்த விஷயம் என்னென்றால், இந்த வந்தா வரத்தான் வெளியூருக்காரன் என்கின்ற அந்த பாரம்பரிய பிரிவினையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்தெறிந்து எல்லோரும் இஹ்வான்கள், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மோமிங்கள் என்றால் நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்ற அந்த சகோதரத்துவத்தை தான் ஏற்படுத்தினார்கள். ஆகவே நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய திருமணத்திலே எல்லாம் பேசுவாங்க, கொள்கை பேசுவார்கள், குர்ஆன் சுன்னா பேசுவார்கள். திருமணம் என்று வந்துவிட்டால் எங்களில் பல பேர் இதிலே தவற விடுகிறோம் என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவை ஏற்றிருக்கக்கூடிய சமூகத்திலே நாங்கள் சரியான மணமகனையோ சரியான ஒரு மணமகளையோ தேர்வு செய்வதற்கு நாங்கள் தயங்குகிறோம் என்றால், உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீத், நீங்கள் தீனை மையமாக அதை கொண்டு நீங்கள் செய்யுங்கள். எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அவைகள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். எங்களுக்கு வருகின்ற அந்த மணமகன் மணமகள் கொள்கை அளவில் திருப்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வழிகேடான சிந்தனை கொண்டவர்களை கொண்டு வந்து வைத்து நாங்கள் அவர்களை திருத்திக் கொள்ளலாம், அது எங்களுக்கு முடியும் என்றெல்லாம் நாங்கள் நிறைய பேச்சுக்களை பேசுவோமே தவிர, உண்மையிலே நாங்கள் யதார்த்த ரீதியாக நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் மதித்து அந்த தீனுடைய அளவுகோலை கவனித்து நாங்கள் செய்யவில்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஆகவே நாங்கள் இதில் மிக கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் குர்ஆன் சுன்னாவோடு இருக்கின்ற அப்படிப்பட்ட அந்த சமூகத்தை நாடி அவர்களுக்கான வாழ்வுக்கான எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள், இவர்களை நாங்கள் அவர்களை சரியான முறையிலே வழிநடாத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும். திருமணம் என்பது ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற ஒரு பணி. ஆகவே அந்த சமூகத்தினுடைய உருவாக்கமும் சரியாக வர வேண்டுமாக இருந்தால், தீனின் அடிப்படையில் ஒரே கொள்கையில் வர வேண்டுமாக இருந்தால், நாங்கள் சரியான ஒரு ஸ்தலத்தை அடித்தளத்தை போட்டாக வேண்டி இருக்கிறது. ரெண்டு கொள்கையுடையவர்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து அவர்களுக்கு கிடைக்கின்ற குழந்தைகளை ஒரு பக்கம் அந்த பெண் சொல்லுவாள், நான் என்னுடைய வாப்பா, என்னுடைய மூதாதையர், என்னுடைய குடும்ப கௌரவம் இதன் அடிப்படையில் என்னுடைய பிள்ளையை நான் வளர்ப்பேன், உங்களோட கொள்கை உங்களோட வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய பேர் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு யதார்த்தமான விஷயம். இன்றைக்கு சமூகத்தில் இந்த மாதிரி முடித்ததுனால ஒரு சிலர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த உதவி அந்த பெண்களை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பேர் இந்த பிரச்சனை, மாப்பிள்ளைக்கு அங்கே எந்த விதமான இடமும் கிடையாது, குடும்ப பாரம்பரியம், ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதை வைத்து மாத்திரமே அனைத்தையும் சாதித்து கொள்ளக்கூடிய எங்களுடைய குடும்பத்திலே கூடிய நிறைய பேரை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எங்களுக்கு மெயின் பண்ணுவது ஃபல்ஃபர் பிதாதி தீன், நீங்கள் தீனை மையமாக கொண்டு வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கின்ற ஹதீத், இந்த திருமணத்திலே எதிர்பார்க்கப்படுகின்ற ஆக உச்சகட்டமான விஷயம் பரக்கத்து தான். நிறைய திருமணங்களிலே நாங்கள் தடல் புரலாக திருமணங்களை செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த திருமணம் பரக்கத்துக்குரியதாக அல்லாஹ்வுடைய அருளை பொருந்தியதாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு திருமணத்துக்கு போய் விஷ் பண்ணுறோம்டா, அவங்களுக்காக ஒரு துவா செய்கிறோம்னு சொன்னால், அந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற பொழுது, பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமா பைனகுமா ஃபி ஹைர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திருமணத்தை முடித்துவிட்டு அந்த மணமக்களுக்காக வேண்டி வாழ்த்து ஒரு துவா செய்வார்கள். அது கூட்டு துவா இல்லை. இன்றைக்கு அக்குதுடைய மஜிலிசிலேயே பிதாத் உருவாகிவிடும். பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய அந்த மஜிலிசிலேயே இல்லாத போல துவாக்கெல்லாம் ஓதுவார்கள். ஆதமை ஹவ்வாவை சேர்த்த மாதிரி, யூசுப் சுலைஹாவை சேர்த்த மாதிரி, அப்படி அங்கே சேர்ந்த அந்த அந்த வரலாறை பார்க்கின்ற பொழுது அது ஹிஸ்ட்ரி எங்களுக்கு தெரியும். யூசுப் நபி யாரை முடித்தேனும் எங்களுக்கு தெரியும், சுலைஹா என்று சொல்லுகின்ற அந்த பெண்ணுடைய வரலாறும் தெரியும். ஆதம் அலைஸ்லாம் ஹவ்வா அலைஸ்லாத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையும் குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் இதை இன்றைக்கு ஒரு ரசூலுல்லாஹ் காட்டின வழிமுறையை போன்ற ஒரு துவாக்களை போன்று அனுமதித்து கொண்டு எல்லோரும் அது அந்த அக்குதுடைய மஜிலிசிலேயே இவ்வாறான செயல்களை செய்வதை பார்க்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அந்த மணமக்களுக்கு ஒரு துவா, அதை தனிப்பற்றிலே சொல்லிக்கொள்ளுங்கள், பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, உங்கள் ரெண்டு பேரையும் ஒரு நல்ல விஷயம் குட்னஸ் அதாவது ஹைருடைய விஷயத்திலே அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்ப்பானாக. அப்போ ஹைரான விஷயத்திலே தான் அவர்கள்
நலவான விஷயத்திலே அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை கூட கேட்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததியுடைய விஷயத்திலே நாங்கள் இந்த அளவுகோள்களை இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த அளவுகோள்களை நாங்கள் கையில் எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமண நேரத்திலே அந்த மணமக்களுக்காக செய்த பிரார்த்தனைகளை நாங்கள் கூடுதலாக நாங்கள் அதை அமுல்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். வெறுமனே இன்றைக்கு ஒரு மோட்டரேஷன் வந்திருக்கிறது காட்டில் என்ன செய்யுது பாரக்கல்லாஹு பாரக்கலை, எத்தனை பேருக்கு அந்த துவா பாடமும் தெரிய, ஆனால் இன்விடேஷன் காட்டில் அது வருகிறது, துவாவை போட்டிருக்கிறாங்க வெட்டிங் அந்த அதுக்காக அழைக்கப்படுகிற அந்த இன்விடேஷனில் அந்த துவா இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு அந்த துவா என்னென்னே தெரியாது. ஆகவே இதை நாங்கள் அமுல்படுத்துகின்ற ஒரு சமூகமாக அந்த சாராருக்காக ஒரு துவா செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹின்னு சொன்னாங்க. ஆகவே திருமணம் என்பது ஒரு அருள் பொருந்தியதாக நலவான காரியத்தில் அவருடைய வாழ்க்கை அமையப்பட்டு போகும் என்பதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த திருமணம் தொடர்பான மேலும் பல செய்திகளை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப் இலைக்.